அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி என இரண்டு பிரிவாக தற்போது அதிமுக பிரிந்துள்ளது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற பொதுக்குழுவில் ஏற்பட்ட பிரச்சனையால் அதிருப்தி அடைந்த ஓபிஎஸ் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளார். ஜூலை 11ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அழைப்பு விடுத்துள்ள கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என தெரிவித்து மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு இன்று காலை ஆலோசனை நடத்தினார்கள். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சிவி சண்முகம், பொதுக்குழு உறுப்பினர்கள் 1/5 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தால் 30 நாட்களுக்குள் பொதுக்குழு கூட்ட வேண்டும் என அறிவித்தார். நேற்று நடைபெற்ற பொதுக்குழு முறையற்றது என கூறிய வைத்தியலிங்கம் கூறிய கருத்து ஏற்புடையது இல்லை, பொதுக்குழுவை கூட்ட எந்த ஆட்சேபனையும் இல்லை என ஓபிஎஸ் தரப்பு நீதிமன்றத்தில் கூறியது. ஓபிஎஸ் கையெழுத்திட்டு கூட்டப்பட்ட பொதுக்குழுவை முறையற்றது என்கிறாரா வைத்தியலிங்கம் என கேள்வி எழுப்பினார். அவைத்தலைவராக தமிழ் மகன் ஹுசேன் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் எந்த விதிமீறலும் இல்லை என்றும் தெரிவித்தார். அவைத்தலைவரை பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுதான் அதிமுகவின் சட்ட விதி எனவும் குறிப்பிட்டார். மேலும் தொடர்ந்து பேசிய சண்முகம், அதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் என்றும் அதிமுகவின் பொருளாளர் எனவும் குறிப்பிட்டார். ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கான சட்ட திருத்தத்தை நேற்று பொதுக்குழுவில் அங்கீகாரம் பெறாததால் அந்த பதவி தானாகவே காலாபதி ஆகிவிட்டதாக குறிப்பிட்டார். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் நேற்றோடு காலாவதி ஆகிவிட்டது என்றும் தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் பொருளாளர், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளர் என்று தெரிவித்தார். இது தற்போது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.